அன்பான பிக்சனல் நேர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு குரு பெயர்ச்சி 2017 அதை பற்றி தான். ஸோ ஏற்கனவே நாம் ராகுகேது பெயர்ச்சி பலன்களை பற்றி விரிவாக பார்த்தோம். அதில் வந்து நிறைய பேர் வந்துட்டு பாசிட்டிவாக ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அதோடைய கண்டினியூஷனாக குரு பெயர்ச்சி நடக்க இருக்குது. அது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹே விளம்பி வருஷம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷில் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி காலை 9:31 புதன் வீடான கன்னியிலிருந்து சுக்கிரன் வீடான துலாம்க்கு பெயர்ச்சி ஆகிறார். இவர் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆவார். அவ்வகையில் இந்த வருடம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி காலை 9:31 பெயர்ச்சி ஆகிறார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரம், ஸோ அதாவது தனுசு ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது சந்திரனும் குருவும் திக் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சந்திரன் வந்து குரு வீட்டில் இருக்கிறப்ப இந்த பெயர்ச்சி ஆகுது, ஒரு புனிதமான ஒரு விஷயம். ஸோ அதான் ஒரு ஹாப்பியாக பெயர்ச்சி ஆவார். அண்டு குருவை பற்றி முதல்ல பார்த்துருவோம். ஸோ இவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பெயர்ச்சி ஆவார். அண்ட் சூரியனை ஒரு வாட்டி இவர் சுற்றி வர்றதுக்கு, அதாவது வந்து சூரிய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 9 கோள்கள் இருக்கிறது, இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கப்ப வந்து அந்த வியாழக்கோள் பார்த்திங்கன்னா குரு பார்த்திங்கன்னா சூரியனை ஒரு முறை வலம் வர 4333 நாட்கள் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 வருஷம், 11.86 சொல்லுவாங்க, அக்யூரேட்டாக சொல்லப்போனால் 11 வருஷம் 86 மாதம் ஆகும்னுவாங்க. பட் அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 12 வருஷம். ஸோ இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவார். அதே போல் இவரோட தசா புக்தி பார்த்தீங்கன்னா 16 வருடம் நடக்கும். ஒருத்தவங்களுக்கு வந்து குரு தசை வருதுன்னா அவங்களுக்கு 16 வருஷம் அவர் வந்து குரு தசை நடக்கும். அதே போல் வந்து இவருடைய சொந்த வீடு பற்றி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு முறை சொல்கிறேன். இவருடைய சொந்த ஆட்சி வீடுன்னு பார்த்தீங்கன்னா தனுசு மற்றும் மீனம். அண்ட் உச்ச வீடுன்னு பார்த்தீங்கன்னா கடகம். அண்ட் நீச்ச வீடுன்னு பார்த்தீங்கன்னா மகரம். அதே போல் இவருக்கு நட்பு வீடுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம் மற்றும் கும்பம். அண்ட் பகை வீடுகள் பார்த்தீங்கன்னா மேஷம் மற்றும் விருச்சகம். இவருக்கு கிரகங்கள் வைஸ் நட்புன்னு பார்த்தீங்கன்னா நட்பு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய். அண்ட் இவருக்கு ஈக்குவலான ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சனி பகவானாக தான் இருப்பார். அதே போல் இவருடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சொந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதி. இந்த மூணு நட்சத்திரமே இவருடைய சொந்த நட்சத்திரம். இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கு வந்து உன்னதமான பலன்கள், அதாவது உச்சக்கட்ட பலன்கள் அடைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி, மிதுன ராசி, கன்னிராசி, தனுசு மற்றும் கும்பம். ஸோ இந்த ராசி அண்ட் லக்னம் உடையவர்கள் பார்த்திங்கன்னா உன்னதமான பலன்களை அடைய போகிறார்கள். இந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள சிவாலயத்தில் போயிட்டு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டது ரொம்ப நல்லது, உசிதமானது. அண்ட் முடிஞ்சவங்க ஆலங்குடி, திட்டை அல்லது திருச்செந்தூர் போயிட்டு குருவை வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. திருச்செந்தூர் போனால் குருவோட ஸ்தலம்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய் குருவை வணங்கிட்டு முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற பலன்களை நீங்கள் பார்க்கலாம். அண்டு முடியாதவங்க தயவுசெய்து அங்கே சிவாலயம் இருக்குல்ல, அருகில் உள்ள சிவாலயத்துக்கு போயிட்டு அங்கே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு சங்கல்பம் பண்ண வேண்டியவங்க சங்கல்பம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு பெயர்ச்சிக்காக தான் காத்திருக்கவங்க பல பேர் இருப்பாங்க. ஏன்னா குரு பலன் இருந்தாலே போதும், நம்மளுக்கு ஃபுல் திருவருள் நம்மளுக்கு கிடைக்கணும், குரு அருள் திருவருள் கிடைக்கணுவாங்க. ஸோ குருவோட பார்வை நம்ம மேலே பட்டாலே வந்து நம்ம எல்லாருமே வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு போவோம். ஸோ அதனால் குரு பெயர்ச்சின்றது எப்படி ஒரு சனி பெயர்ச்சி வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும், அதேமாதிரி குரு பெயர்ச்சி வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும். ஸோ குரு பலன் இருந்தால் தான் குழந்தைகள் பேர் கிடைக்கும், திருமண கனவுகள் நினைவாகும், அண்டு கல்வி விஷயம்லாம் வந்து நல்லபடியாக அமையும். ஸோ இது மூணுமே அமையும் ஒரு ஒருத்தவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம்லாம் நடக்கணும்னா இந்த குரு பெயர்ச்சி வந்துட்டு
வரணும். ஸோ அந்த குரு பெயர்ச்சி எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு சில ராசிக்கு நல்லது நடக்கும், ஒரு சிலருக்கு கெட்டது நடக்கும். குரு மட்டும்தான் இருக்கிற 9 கிரகத்துலேயே பார்த்தீங்கன்னா குரு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா யாருக்குமே கெடுதல் பண்ண மாட்டார், எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார். அவர் ஒரு ஒரே ஒரு வேளை வந்து ஒரு நல்ல ஒரு பார்வையில் இல்லைன்னா, நல்ல ஒரு பொசிஷன் இல்லை இல்லைன்னா அவர் வந்து கெடுதல் பண்ண மாட்டார். என்ன பண்ணுவார்னா, நமக்கு பண்ண வேண்டிய நல்லதை பண்ணாமல் விட்டுருவார். அதுவே பெரிய கெடுதல். ஏன்னா வந்துட்டு கெடுதல் பண்ணுறது ஒரு பக்கம் கெடுதலாக இருந்தாலும், நல்லது பண்ணாமல் விட்டாங்கன்னா அதுவே ஒரு பெரிய கெடுதலாகிடும். ஸோ ஏன்னா குரு வந்து குருவோடைய பலன் பார்த்தா மெயினாக வந்து கல்யாணம், குழந்தை கனவு, படிப்பு, இது மூணுமே வந்து ஒருத்தவங்க வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம். அதை பண்ணாமல் விட்டார்னாலே பெரிய கஷ்டம் போயிடும். ஸோ அப்படி அப்படி ஏதாச்சும் ஒரு சில நம்ம வந்து இப்போ 12 ராசிகளை பற்றியும் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில். ஸோ அதில் வந்து எந்தெந்த கிரகத்துக்கு எந்தெந்த ராசிக்கு வந்து சரியில்லாத பொசிஷன் இருக்கோ அவங்களாம் போயிட்டு வாரம் வாரம் பற்றி வியாழக்கிழமை போயிட்டு குருவை வணங்கிட்டு வந்தால் அந்த தீமைகள்லேருந்து கொஞ்சம் விலகி நல்ல அருள் பெறலாம் அவங்க. அதே போல் குரு பெயர்ச்சி அன்னைக்கு சிவாலயத்துக்கு போயிட்டு குருவை வணங்குறப்ப பார்த்தீங்கன்னா குரு காயத்ரி மந்திரமான குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்திரா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக, இந்த மந்திரமும் அல்லது ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே க்ருணியஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத், இந்த மந்திரமும் 3 வழிபட்டு சொல்லி கூறி வழிபட்டால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மீதி 12 ராசிகளை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.